கமலாஸ் ஃபேண்டஸிலேருந்து பூந்தி லட்டு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸ், சக்கர பாகுபதம், டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எப்படி லட்டு பிடிக்கணும்னு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த லட்டை. மெஷர்மெண்ட் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் ஆஃப் கடலை மாவு எடுத்து போட்டிருக்கேன். வாட்டர் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம இதை கரைக்கணும். ஒரேடியாக தண்ணி விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் இலகினதாக இது கொஞ்சம் கரைச்சி வைக்கணும். சக்கரை 1 கப்பு சக்கரை போட்டிருக்கேன் பேனில். சக்கரை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். நல்லா கரைச்சிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம். நல்லா கரைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ நான் பாகுபதம் எடுத்து காட்டுறேன். அது வரைக்கும் நமக்கு நல்லா கொதிக்கணுங்க அந்த சக்கரை கரைசல். நம்ம கையில் இப்படி எடுக்கணுங்க. அந்த லைட்டாக இப்படி எடுத்து ஒரு கம்பி மாதிரி வந்து உடையும் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. இதுதான் பதம். இப்போ நம்ம ஒரு ஸ்கிலெட் பேன் எடுத்து அதில் ஆயில் விட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இது பூந்தி போடுறதுக்குனே ஒரு கரண்டி வருதுங்க. இந்த கரண்டி இருந்தால் போவீங்க, இல்லாட்டி நீங்கள் ஜல்லி கரண்டியில் கூட பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரி நம்ம இதில் விட்டுறணும். லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடணுங்க, அவ்வளோதான். சும்மா பூந்தி சூப்பராக வருது பார்த்தீங்களா, அப்படியே ரவுண்டாக விழுது பாருங்கள். அதுதான் அதோன்றது. இந்த மாதிரி தான் நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. பூந்தி ரொம்ப கிறிஸ்பியாக ஆகிடுச்சுன்னா அது வந்து லட்டு பிடிக்க வராது. லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக வெந்தோடனே கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள் எப்படி குண்டு குண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல எண்ணெயை வடிகட்டிடணும். நல்ல எண்ணெயை வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துடணுங்க. நம்ம சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ மாவு நம்ம கரைக்கிறது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். செகண்ட் டைம் ஊற்றும் போது கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணாமல் ஊற்றுனீங்கன்னா சரியாக வராது. வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அகெயின் அதே மாதிரி ஒரு கரண்டி விட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடணும். தட்டி விட்டாலே சூப்பராக அப்படியே குண்டு குண்டு குண்டாக விழும். செகண்ட் எய்டும் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி ஊற்றி எடுத்துடணும். ஒன்று ரெண்டு ஷேப் மாறினா பரவாயில்ல, நம்ம லட்டு தான் பிடிக்க போகிறோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும். பாருங்கள் இதுவும் இதுவும் ஓரளவு வெந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். ஆயிலே இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டி எடுத்துடணும். இப்போ இந்த சக்கரை கரைசலில் நம்ம ஆயில் வடிகட்டி எடுத்தோம் இல்லைங்களா பூந்தியா, அது அதில் போட்டுடணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுக்கும்போது இந்த சக்கரை கரைசலை போட்டு போட்டு கலக்கணுங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நான் போட்டேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சக்கரை கரைசல் இதுவும் கரெக்டாக இருக்குது. அதில் நம்ம கொஞ்சம் எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் கொஞ்சமாக ரெண்டு சுற்று இல்லை ஒரு சுற்று சுற்றினா கூட போதுங்க. லைட்டாக அப்படி கொஞ்சம் மசிஞ்சால் போதும். அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே பூந்தியோடு பிடிக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மிக்சியில் எடுத்து இது மாதிரி பண்ணோன்னா நம்ம ஈஸியாக லட்டு பிடிக்க வருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சு அதில் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பாதாம் ரெண்டும் போட்டிருக்கேன். கிறிஸ்மஸ் பழமும் போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம லட்டு சாப்பிடும்போது நடுநடுவில் நம்ம பல்ல கடிப்படும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பூந்தி லட்டு. ஸோ அதையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம். ஏலக்காய்த்தூள் போட்டாச்சு, அதையும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிடிக்க வருது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸுங்க, லைட்டாக கொஞ்சம் மசிச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக. முதல் நாள் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இலகின மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக லட்டு அப்படியே நல்லா இறுகி வந்துடுங்க. மறுநாள்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக வாயில் வச்சுன்னு அப்படி கரையுங்க. சூப்பரான நம்ம பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.